நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நான் இல்லை. எங்கோ சென்று ஓய்வு பெறப்போவதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. உண்மை. சூரனை அழித்தபின் என் சினம் தணிந்து விட்டது. அதை முன்னிட்டு தணிகை மலையில் சில காலம் ஓய்வு பெற விரும்பினேன். நான் உடன் வரலாம் அல்லவா? தனிமையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தணிகை மலையில் தனிமை. காரணம்? காரண காரியம் ஒன்றுமே இல்லை. கந்தனின் கண்ணசைந்தால் காரணம் ஆயிரம் இருக்குமே. சொல்லுங்கள். உன்னிடத்தில் மறைத்து பயனில்லை, உண்மையை சொல்லிவிடுகிறேன். என்ன? அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற இரு சகோதரிகள் என்னை அடைய நீண்ட நாள் தவம் புரிந்தார்கள். அதில் தமக்கேதான் தெய்வானை, தங்கை தணிகை மலை கருகே வளர்கிறார். பெரிய திட்டம் போல் இருக்கிறது. எங்கே வளர்கிறாள்? வள்ளிமலை என்ற குறிஞ்சி நிலத்தை ஆளும் நம்பி அரசனிடம் வள்ளி என்ற பெயரில் வளர்கிறார். மகள் என்று சொல்வதில்தான் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனம்மா அப்படி? அப்பா,
நாட்டிற்குள் அமைதியே இல்லை, காட்டிலே நிம்மதி உண்டு. நாட்டவர் நயவஞ்சகம் கொண்டவர், வேட்டுவர் வெள்ளை உள்ளம் படைத்தவர். இதைவிட அவர்கள் கைவாள் கொண்டு கடினமாக சாதிக்கும் ஒரு காரியத்தை நாம் கண்ணி வைத்து வலை விரித்து சுலபமாக சாதித்து விடலாம். இவை அனைத்திற்கும் மேலாக நாடாளும் மன்னவர் எல்லாம் கூட முடிவில் காடு வந்து தவம் புரிந்துதானே ஞானி ஆகிறார்கள். உண்மை அம்மா, உண்மை. பள்ளி, இத்தனை அறிவுள்ள உன்னை மணக்க தத்துவம் கற்றறிந்த ஒரு மணமகன் வர வேண்டும் என்றுதான் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பா, குறிஞ்சி நிலத்தில் வாழும் வேடுவர்க்கு குலதெய்வமாய் விளங்குகிறாரே குமரக்கடவுள், அவரிடம் விட்டு விடுங்கள் அந்த பொறுப்பை. நான் சொல்ல வந்ததை மறந்து விட்டேனே. என்னப்பா அது? பட்சிகள் அடிக்கடி வந்து நமது தினப்புறத்தை பாழ்படுத்துகிறதா? அப்பா, நான் சென்று பாதுகாக்கட்டுமா? நானும் அதைத்தான் சொல்ல நினைத்தேன். தோழியருடன் சென்று நாளையிலிருந்து நமது தினப்புறத்தை காக்க வேண்டியது உனது பொறுப்பு. தோழியருடன் நான் எனக்கு துணை சொல்லி சரிதானப்பா? அப்படியே செய்யம்மா. பள்ளிக்கு துணை இந்த சொல்லி எனக்கு துணை கிள்ளி எங்கே அனுப்ப? தினப்புறத்தில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். அப்படியா சங்கதி? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் அங்க போய் பேசிக்கிறேன் அந்த ஆள. கொஞ்சும் கிளி குருவி மைனாவே, கூட்டமா இங்கே வராதீர். தவன் வீசி கல்லெறிவேனே, காவலில் நாடவிடேனே. அழகான பறவைகள் அறியாதே வந்தீர், நான் இனிமேல் தாட்சண்யம் பாரேன். கொஞ்சும் கிளி குருவி மைனாவே, கூட்டமா இங்கே வராதீர். ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே, அன்னம் கௌதாரிகள் ஆலோலமே. ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே, அன்னம் கௌதாரிகள் ஆலோலமே. கொத்தி கொத்தி தினையறந்தும் கோகிலங்கால் உங்கள் மீது, கொத்தி கொத்தி தினையறந்தும் கோகிலங்கால் உங்கள் மீது. சுட்டி சுட்டி கவன் விடுவேன் ஆலோலங்கடி சோ, நீவீர் புரிதமுடன் பறந்து செல்வீர் ஆலோலங்கடி சோ. அறிவு கிட்டம்மா, நீ பச்சைகளை அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்களும் பட்சிகளை விரட்ட தானே வந்தீங்க? பரன் மேல நிக்காம தனபுணத்துல உங்களுக்கு என்ன வேலை? பேசாத, வள்ளியம்மாவுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கா அவளுக்காரி வாத்தியா? அளந்து பேசு. ஒரு வார்த்தையை ஒழுங்கா பேச தெரியல, என்ன அளந்து பேச சொல்றியா? பேர் என்ன சொல்ற? லட்சணம் தப்பாரு. சோ உனக்கு போய் ஏன் வச்சான் சொல்லின்னு பேரு? முதல்ல அந்த பையில தேடி பிடிச்சி சொல்லி சொல்லி உதைக்கணும். அரியாதையா பேசு. நீமா அரியாதையா பேசு. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் கா என்ன முடி முடி காலத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போமான்னு சொன்ன. விமோச்சனமே கிடையாது. உங்கள் கட்டை வேகும் வரை நீங்கள் இருவரும் ஒரு நாளாவது சமரசமாய் வாழவே முடியாது. உண்மையா அப்படியே சொல்றிய? யாரம்மா நீ? புரி சொல்பவர். நான் என் கை பார்த்து சொல்லுமா? அது வெறும் கை, சொல்லாதம்மா. அப்ப என் கை? இது ஊரெங்கும் பகை. என் கை பார்த்து சொல்லுமா? எடுமா கைய, சுத்த சோகை. என் கை வெறும் ரேகை. அப்போ ஏன் கை சக்கை? என் கை ஒலக்கை. அப்பா, எங்க மாத்தி சுருடுவீங்களோன்னு பயந்தேன். ஆமா, இங்க இருக்கிறவங்க யாரையுமே கை இல்லைங்கிறீங்களே, பின்ன எதுதான் கை? உங்கள் எஜமானி அம்மாள் கை இருக்கிறதே, அது வலுத்த கை, அதிர்ஷ்டமான கை. ஆமாமா, பெரிய கை. அப்ப எங்கம்மா அள்ளியம்மா கையப்பா? என்ன தைரியத்தில் ஆரம்பிக்கிற? முடிக்க முடியுமா உன்னால? பேசாம நான் முடிக்கிறேன். எங்க யசமானி அம்மா கைய பாக்க வரீங்களான்னு கேக்குது. அதானே தாராளமாய் பார்க்கிறேன். அப்ப வரீங்களா? வருகிறேன். அம்மா, நீ